ஏன்னா எனக்கு இந்த துறையில தான் எனக்கு ஆர்வம் இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லயும் இந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கும்போது வந்து ஒரு பத்திரிகைக்கு கொடுத்திருந்த ஒரு பேட்டி நாங்க பார்த்திருந்தோம் மண்டேலா திரைப்படத்துல என்னோட கேரக்டர் பார்த்துட்டு திரௌபதி மேலே வந்து ஒபினியன் வந்து மாறி இருக்கும்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்போ திரௌபதி மேலே வந்து ஒரு தவறான ஒபினியன் தான் மக்களுக்கு வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா லைக் வந்து அவங்க ஒரு டைட்டில் சுவாரஸ்யத்துக்காக அப்படி போட்டிருக்காங்க பட் நான் உள்ள கண்டென்ட்டா சொன்னது என்ன ஒரு விஷயம்னா டாப் தமிழ் நியூஸ்களுக்கு வணக்கம் இன்று நம்மளோட இணைந்திருப்பவர் நடிகை ஷீலா ராஜ்குமார் அவர்கள் அவரோட தான் பேச போகிறோம் வணக்கம் மேடம் உங்கள் வாய்ஸ் சிறப்பாக இருக்குது ரொம்ப வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் மண்டேலா திரைப்படம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது முதல் நீங்கள் பேசக்கூடிய அந்த வார்த்தையே வந்து நீ எப்படி உன்னுடைய அடையாளத்துக்காக போராடுறியோ அதே மாதிரி ஒரு அடையாளத்துக்காக போராடுறது தான் நெல்சன் மண்டேலா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்படி இந்த மாதிரி திரைப்படத்தெல்லாம் சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய எல்லா திரைப்படங்களுமே வந்து சமூக கருத்தை ஒட்டி இருக்குன்றது ஆக்சுவலி வந்து என்னென்னா என்னை தேடி வர கதை வந்து எனக்கான கதையாக தேடி வர்றதுனால அது ஒரு அமைஞ்சிடுது அப்படின்னு தான் சொல்லுவேன் அது ஒரு காட் கிஃப்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நான் இப்படி தான் சூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லை என்னை தேடி ஒரு கதை நான் கேட்க போவேன் அந்த கதை எனக்குள்ளே ஒரு ஸ்பார்க் வந்து க்ரியேட் பண்ணும் அப்படியே அந்த ப்ராஜெக்ட்குள்ளே அப்படியே ட்ராவல் ஆகி அது வந்து அப்படியே ஒரு அடுத்த தளத்துக்கு போயிட்டுருக்கு அப்படி தான் என்னோடய ஜேர்னி போயிட்டு உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கு முன்னாடியே நான் உங்களை பற்றி ஸ்டடி பண்ணோம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே வந்து நடிக்கிறதுக்காகவும் நடனத்துக்காகவும் படித்து வந்துருக்கீங்க ப்ரொஃபஷ்னலாகவே ஒரு சினிமாக்குள்ள தான் போக போறன்றது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா தான் உள்ள வந்தீங்க ஆமா ஆமா ஏனா எனக்கு இந்த துறையில தான் எனக்கு ஆர்வம் இருக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள தோணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் அதுக்கு வந்து என்ன நான் முறைப்படுத்திக்கிறதுக்கு நான் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க வேண்டி இருந்தது அதனால அதை சார்ந்து வந்து நிறைய விஷயங்கள் படிச்சு அப்படி என்ன நானே வந்து ரெடி பண்ணிட்டு வந்து நடிக்க ஆரம்பித்தேன் மண்டல திரைப்படத்தில் வந்து யோகிபாபு அவர் தான் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருந்தாலுமே கூட முழுக்க வந்து படத்தில் வந்து நீங்களும் ஒரு முக்கியமான ரோல் நடிச்சிருக்கீங்க படத்தில் நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது ரொம்ப ஒரு ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு தான் சொல்ல முடியும் எதனால்னா லைக் எல்லாருமே வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே ஒரு சீனில் வந்தாலும் அவங்கள அப்படி ஈஸியாக கிராஸ் பண்ணிட்டு போகவே முடியாது அந்த மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற ஒரு கேரக்டராக தான் இருந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது அதில் நம்ம வந்து படம் முழுக்க வந்து ஒரு ஒரு அந்த மண்டேலாவுக்கு அடுத்து இந்த பொண்ணு தான் வந்து ட்ராவல் ஆக போகுது ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லேயும் இந்த பொண்ணு இருக்கும் அப்படிங்கும்போது வந்து எனக்கு அடுத்தடுத்து ஒரு ஒரு ஃப்ளாஷ் இருந்துக்கிட்டே இருந்தது அது அதே மாதிரியே ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ஏன்னா கதை கேட்கும்போது ஒரு மாதிரி டைரக்டர் வந்து வேறு லெவலில் சொல்லுவாங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்கே வேறு விதமாக வந்து மாறும் கதை ஏன்னா அங்கே போயிட்டு ஒரு சில லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி கதை மாறும் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஒரு சில படங்களில் ஆனால் நான் நடித்த படங்கள் நான் கேட்ட கதை எப்படி நான் கேட்குறேனோ அப்படியே வந்து எடுப்பாங்க இப்போது சின்னத்திரையிலிருந்து வெள்ளித்திரைக்கு வந்திருக்கீங்க இந்த சின்னத்திரை நடிகைகளுக்கும் வெள்ளித்திரை நடிகைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதா பார்க்குறீங்களா கண்டிப்பாக வந்து வெள்ளித்திரையோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் சின்னத்திரையோட எக்ஸ்பீரியன்ஸும் வேறு லெவல் எதனால் சொல்கிறேன்னா சின்னத்திரையில் வந்து டெய்லி அவங்க கேமராவை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நடிகையாக ஒரு கேரக்டர் ஒரு சீரியலில் பண்ணுறாங்கன்னா 5 வருஷம் 6 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கும்போது டெய்லி கேமராவில் பார்த்து அவங்க நிறையா கற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த ப்ராம்ப்டிங் நிறைய வந்து அந்த எமோஷன்ஸ் அடுத்தடுத்து சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஏன்னா நானும் 1 வருஷம் சீரியல் பண்ணுங்கிறதுனால ஸோ அது வேறு லெவல் ஒரு மீடியம் அது அது வந்து அது ஆனால் அது ஒரு கமிட்மெண்ட்டான ஒரு மீடியமாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் அவங்க அந்த முழு பொறுப்பும் உங்கள் மேலே இருக்குது அந்த கேரக்டராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா முடிக்கிற வரைக்கும் அந்த முழு பொறுப்பும் நம்ம மேலே வரும்போது அது கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இதுவும் கூட ஏன்னா த்ரூ அவுட்டாக வந்து டிஆர்பி ஏறுனாலும் இறங்கினாலும் அந்த கேரக்டர் நின்று அப்படி த்ரூ அவுட்டாக முடித்து கொடுக்கணும் இல்லையா அது பொறுப்பு வந்து நிறைய ஜாஸ்தி பட் மூவியில் வந்து ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகி அது சக்ஸஸாக போனாலும் சரி சக்ஸஸ் ஆகலை அப்படின்னாலும் சரி அடுத்த முயற்சிக்கு நம்ம இறங்க ஆரம்பிச்சிருவோம் ஆஃப்டர் தட் ஷூட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு ஒரு பத்திரிகைக்கு கொடுத்திருந்த ஒரு பேட்டி நாங்கள் பார்த்துருந்தோம் மண்டேலா திரைப்படத்தில் என்னோட கேரக்டர் பார்த்துட்டு திரௌபதி மேலே வந்து ஒபினியன் வந்து மாறி இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்போ திரௌபதி மேலே வந்து ஒரு தவறான ஒபினியன் தான் மக்களுக்கு வந்து இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் ஒபினியன் வந்து மாறி இருக்கும் அப்படின்றது எதுக்காக நான் சொன்னேனா லைக் வந்து அவங்க ஒரு டைட்டில் சுவாரசியத்துக்காக அப்படி போட்டுருக்காங்க பட் நான் உள்ள கண்டெண்டா சொன்னது என்ன ஒரு விஷயம்னா ஒரு விஷயம் நம்ம பண்றோம் அப்படிங்கும்போது வந்து 10 பேருக்கு அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க 10 பேர் வந்து அதை அக்ரி பண்ண மாட்டாங்க பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் இருக்கும் அப்போ அவங்க அந்த மாதிரி ரசிகர்களுக்கு அந்த மாதிரி உள்ள தாட் உள்ளவங்களுக்கு இந்த அந்த மாதிரினா எதை மீன் பண்றீங்க அந்த மாதிரினா வந்து பிடிக்காதுல என்னோட கேரக்டர் பிடிக்காம இருந்தவங்களுக்கு இந்த படம் பார்த்து பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இப்போ அடுத்த கட்டமா என்ன விதமான திரைப்படத்தெல்லாம் நடிக்கலாம் சொல்லிட்டு கண்டிப்பா மாயத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு ஹாரர் மூவி பேயா நடிச்சிருக்கேன் ஸோ அந்த மூவியும் ரெடி ஆயிடுச்சு ரிலீஸ்க்காக வெயிட்டிங்ல இருக்கு ஜோதின்னு சொல்லி ஒரு ஒரு பெண்மைய கதாபாத்திரம் அதுவும் ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு ஒரு கதை அதுவும் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது மலையாளத்தில் ஒரு 2 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் தமிழில் வந்து ஒரு 4 ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் ப்ராசஸில் இருக்குது இப்போது சமீப காலம் தமிழ் திரைப்படங்கள் வந்து ஹீரோவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இன்றைக்கி ஹீரோயின்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழ் சினிமாக்கள் வந்துருக்கா கண்டிப்பாக அப்படின்னு பார்த்தா நம்ம அருவி அறம் இதெல்லாம் வந்து பெண்மைய கதாபாத்திரங்களை வச்சு தானே வந்துக்கிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து வந்துக்கிட்டு இருக்கு மாறிக்கிட்டே வரும் தமிழ் சினிமாவுக்கு வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக கண்டிப்பாக இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நான் கண்டிப்பாக நீங்கள் நம்பலாம் அது கண்டிப்பாக அப்படி தான் மாறிடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு இன்னும் முழுசாக மாறிடும் அப்படின்றதுல